Hi students, I am Gopinath, 12th Max, exam 1.11. Prove that, so 2 by 2 matrix is orthogonal. So first of all, orthogonal is orthogonal. So orthogonal condition is A transpose equal to A transpose A is equal to I. So I into the unit matrix, in the 2 row 2 column, I 2 row. So given question 3 row 3 columns, I 3 in the ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏ டு ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி இல்லை ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் 1001 கிடைக்கும். அப்படி கிடச்சுன்னா இட் இஸ் ஆர்த்தோகோனல். கொடுத்த கொஸ்டினில் ப்ரூவ் தட் கொடுத்ததுனால ஸோ கம்பல்சரி அது ஆன்சர் வந்ததாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் தேவைப்படுறதுனால ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இந்த சைன் டீட்டா இது காஸ் டீட்டா. அடுத்தது கிவன் கொஸ்டின் ஃபார்மட் கார்த்தோனோ ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் தேவைப்படுது. தட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்றது ரோ காலம் வைஸாக மாற்றுவீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும், தட் இஸ் காஸ் டீட்டா இது மைனஸ் சைன் டீட்டா ரோ காலம் வைஸாக எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த ரோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைன் டீட்டா இந்த ரோ காலம் வைஸாக எழுதுறேன் சைன் டீட்டா இங்கே காஸ் டீட்டான்னு வந்துடும். சரி இந்த ஆர்த்தோனோ கண்டிஷன் வைஸாக அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏ டிரான்ஸ்போஸ் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது தட் இஸ் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா. அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் ஸோ இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டா. இதை நீங்கள் ரோபை காலம் மட்டிலே பண்ணுறீங்க. ஸோ மட்டிலே பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மட்டிலே பண்ணுறீங்க. ஸோ மட்டிலே பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும், தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அண்டு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அடுத்து என்ன செய்யணும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மட்டிலே பண்ணுங்கள். ஸோ மட்டிலே பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் அடுத்தது இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ இதை மட்டிலே பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள். ஸோ இது தெரியல சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. அடுத்தது ரோபை காலம் மட்டிலே பண்ணுற மிடலில் ப்ளஸ்ன்னு வரும் இங்கே மைனஸ். ஸோ இது மட்டிலே பண்ணுறப்போ காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஸோ மட்டிலே பண்ணுறப்போ மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா இது மைனஸ் சைன் டீட்டா காஸ்ட் அப்போ ரெண்டுமே இது கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் மைனஸ் மாதிரி. ஸோ இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தட் இஸ் இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா வேல்யூஸ் 1 தட் இஸ் 1 இது 0 அடுத்தது 0 இது 1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1001 எதை மென்ஷன் பண்ணணும், யூனிட் மேட்ரிக்ஸை மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் இட் இஸ் ஐ டூன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் போடும்போது ஐ டூன்னு வருது. ஸோ இதே இட் இஸ் ஆர்த்தோகனல். சப்போஸ் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு பண்ணாலும் இதே தான் வரும். ஸோ இப்போ இதை மாற்றி செய்யலாம். இதெல்லாம் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் செஞ்சோம் ரைட்டுங்களா. இப்போ என்ன செய்யணும், ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இதில் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் ஏ மேட்ரிக்ஸும் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் அண்டு ஏயோட மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அண்டு கிவன் கொஸ்டினில் கொடுத்த ஏ மேட்ரிக்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இதையும் நீங்கள் ரூபாய் காலம் மட்டிலே பண்ணுறீங்க. ஸோ மட்டிலே பண்ணுறப்போ நமக்கு ஐன்னு கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அகேட் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மட்டிலே பண்ணுறேன். ஸோ இதை மட்டிலே பண்ணுறப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ இந்த காஸ் இந்த காஸ் ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஸோ காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. அப்போ தேஃபோ மட்டிலே பண்ணுறப்போ மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு ஸோ சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது எடுத்துங்க செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இதை மட்டிலே பண்ணுறப்போ மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. அடுத்தது இதை மட்டிலே பண்ணுறப்போ ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த காஸ்ட்டு இந்த காஸ்ட்டாக மட்டிலே பண்ணுற காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது மைனஸில் இருக்கும் இது ப்ளஸ்ஸில் இருக்கும் இது மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா இது ப்ளஸ் சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா இது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஆசோஷியல் சேம் தான். ஸோ மைனஸ் சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா இது ப்ளஸ் காஸ்ட் டீட்டா சைன் டீட்டா. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைன் கேன்சல் பண்ணிட்டோம்.
இப்போ வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஈக்குவல் டு ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆர் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எது வந்தாலும் சரி ஆன்சர் ஒன் ஸோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஐ டூ இஸ் எ யூனிட் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மட்டிலே பண்ணாலும் ஐ டூ தான் அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ மட்டிலே பண்ணாலும் நமக்கு ஐ டூ தான். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஆர்த்தோகனல். தேர்ஃபோர் இந்த கண்டிஷன் எழுத வேண்டியது தான். தேர்ஃபோர் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ டூ. ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர்.